ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஜப்பான் பீப்புளோட டாப் மோஸ்ட் சீக்ரெட்ஸ். அவங்க எப்படி அவங்க பாடி வந்து இவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்காங்க, அந்த அவங்களோட ஏஜ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு கம்மியாக தான் தெரியுவாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து ரொம்பவே யங்காக இருப்பாங்க. அதை வாட்ஸ் ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்றதையும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ்டு பீப்புள்ஸ்லாம் பார்த்தோம் 100 இயர்ஸ்க்கும் மேலே வந்து அவங்க ஹாப்பியாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எதனாலன்னு ஃபர்தராக ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா அவங்க ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, நம்மளுமே ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிள் ட்ரிக்ஸ் தான், பட் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க வந்து இவ்வளோ ஸ்லிம்மாகவும் அவங்க பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த விஷயம்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க, இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் எது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு விஷயமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஸோ வந்து அதை நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு திங் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கக்கூடிய டைமிங் தான். டைமிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்களாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது 6 to 8 வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு லன்ச் 12 to 1. அவங்க ஆஃபீஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலுமே பார்த்தோம்னா 12 to 1 வந்து அவங்க லஞ்சிங் டைமை வந்து முடிச்சுடுவாங்களாம். நெக்ஸ்ட் வந்து டின்னர். டின்னர்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 6 to 8 இந்த டைம்குள்ளே வந்து அவங்க டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. பட் வந்து சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிடணுமா, அதாவது 5:30 to 6 வந்து நம்ம டின்னர் வந்து முடிச்சிடணுமா. நைட் வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மட்டும் குடிச்சு அந்த தூங்குற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணுமா. பட் இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம்தான். பட் நம்ம 6 to 8 வந்து நம்ம டின்னரை முடிச்சுட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா போர்ஷன் சைஸாக அவங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடோட பிளேட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்குமா. நம்ம எடுத்துக்கூடிய சாப்பாடு பிளேட்லாம் பார்த்தோம்னா நல்லா பெருசாக இருக்கும். அதை வந்து சாப்பாடு வந்து நம்ம அதிகமாக வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடுவோம். பட் அவங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்கன்னா எல்லாமே சின்ன சின்ன பவுலாக வந்து வச்சுக்குவாங்களாம். எல்லா டிஷ்ஷஸ்லேயும் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். ஒரே டிஷ் வந்து நிறையா வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம். அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எல்லா ஃபுட்டோட அந்த ப்ரோட்டீன்ஸ் அந்த விட்டமின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி அவங்க சாப்பிட்டது வந்து அதிகமாக இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகுமா. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி வந்து சாப்பிட்றாங்க. பட் நம்மளாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இப்போ சாப்பாடு குழம்பு அப்படின்னா அதவே ஊற்றி தான் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்போம். அந்த மாதிரி எடுத்துக்காமல் எல்லா டிஷ்ஷஸ்லேயும் வெரைட்டியாக வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வீட்டில் அதெல்லாம் வச்சு தரது ரொம்பவே கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இதில் 3rd என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சாப்ஸ்டிக். அவங்க சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் வந்து சாப்பாடை சாப்பிடுவாங்களாம். எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி அவங்க வந்து சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. அப்படி எடுத்து சாப்பிட்றனால அவங்க வந்து ஸ்மால் குவான்டிட்டி தான் வந்து அவங்களுக்குள்ளே போகுது. அதனால் அவங்களோட டயட் வந்து ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது அந்த சாப்பாடை வந்து 32 சூ பண்ணி தான் நம்ம வந்து முழுங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம சாப்பிட்லாம் அப்படிலாம் கிடையாது. நார்மலாக வந்து சாப்பாடை வாயில் வைக்கிறோம், அதை 4 கூட நம்ம சூ பண்ணுவோமான்னு தெரியாது, நம்ம டக்குன்னு வந்து முழுங்கிடும். பட் வந்து அப்படி தான் சாப்பிட்ணும். அவங்க வந்து சாப்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்மால் குவான்டிட்டி எடுத்து சாப்பிட்றதுனால டைமிங் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிறனால போதும் அப்படின்னு சாப்பாடை வந்து கம்மி பண்ணிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு டயட் வந்து மெயின்டெயினாக இருக்குது. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் மட்டும் தான் அவங்க வந்து இன்டேக் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வெயிட் வந்து அவ்வளோவா போடாது. இது ஒரு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க ஒரு நேரம் சாப்பாடாச்சும் ஃபேமிலி கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் சாப்பிடுவாங்களாம். நம்மளாம் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாப் போயிட்டுலாம் வந்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் டின்னர்லாம் எப்படி உட்காந்து பார்ப்போம், நல்லா வந்து நல்லா எல்லா வசதியோடு சேர்ந்து நம்ம உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்போம். டிவி போட்டுட்டு ஃபேன் போட்டுட்டு எல்லாமே தனித்தனியாக உட்காந்து ஹெட்செட் மாட்டிட்டு அந்த மாதிரி தான் உட்காந்து சாப்பிடுவோம். பட் அவங்களும் அப்படிலாம் கிடையாது. டின்னர் டைமிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து எந்த ஒரு சோசியல் மீடியாவும் பார்க்காம உட்காந்து தான் சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும்போது அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாப்பாடுக்கு வந்து தேங்க் பண்ணுறாங்க. அதாவது 3 வந்து தேங்க் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு யார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காட்க்கு, அந்த சாப்பாடை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு தேங்க் பண்ணுவாங்களாம். செகண்ட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியும், தேர்ட் வந்து இதை குக் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து அவங்க தேங்க் பண்ணிட்டு தான் அந்த சாப்பாடை ஃபேமிலியோடு சாப்பிட்றாங்களாம். இது ரொம்பவே நல்ல விஷயம். 4th வாக்கிங். அவங்க ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி வந்து அவங்க ஓன் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். அப்படி போகிறனால அவங்களுக்கு வீட்டிலேருந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக அவங்க நடக்கும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி அவங்க நடந்தே தான் போவாங்களாம். அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே நடந்து தான் போவாங்களாம். இது வந்து 4th
ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாக்கிங் மூலயமா தான் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேஃப்டி கிடையாது, ஏதாவது ரோட் கிராஸ் பண்ணும்போது ஏதாவது வெஹிக்கிள் வந்து இடிச்சிடும், அந்த மாதிரி பயத்தில் வந்து நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் கிட்ஸெல்லாம் வேன்லேயோ ஸ்கூல் வேன்லேயோ ஏதாவது நம்ம ஓன் வெஹிக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவோம். பட் அவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறது எல்லாமே வாக்கிங், செல்ஃப் வாக்கிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி போகிறனால அவங்களுக்கு வந்து சேஃப் கிடையாது அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜீப்ரா கிராசிங்லாம் அதிகமாக இருக்கும், கவர்மெண்ட்டே அதுக்கு தனியாக வந்து ரூல்ஸ் போட்டு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக தான் கிட்ஸை வந்து அவங்க பார்த்துப்பாங்களாம். ஸோ அதை வந்து எந்த பயம் கிடையாது. அவங்க ஸ்கூல்லேருந்தே அந்த பிள்ளைங்களுக்கு வாக்கிங் வந்து சொல்லித்தராங்க. 6-1 சீ ஃபுட்ஸ், அவங்க சீ ஃபுட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துப்பாங்களாம். ஜப்பான் அப்படின்றது சீ கோஸ்டல் ஏரியா அப்படின்னால அவங்களுக்கு அதிகமாக சீ ஃபுட்ஸ் வந்து கிடைக்குமா. அதுலேயே வந்து அவங்க போன்லெஸ் அந்த மாதிரிலாம் வந்து நான்வெஜ்லேருந்து எடுத்துக்க மாட்டாங்க, ஃபிஷ் ஸ்க்ராப் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதை வந்து நார்மலாக வந்து பாயில் பண்ணாமையோ இல்லை குக் பண்ணாமையோ அப்படியே வெறுதாவெல்லாம் சாப்பிடுவாங்களாம் அந்த ஃபிஷ்ஷெல்லாம். அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல கலோரிஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. இது வந்து 6-1. 7-1 த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், க்ரீன் டீ. நம்மளுக்கே தெரியும் ஜப்பான் நாடு அப்படின்னாலே அதிகமாக அவங்க வந்து க்ரீன் டீ குடிப்பாங்க அப்படின்னு தெரியும். அந்த க்ரீன் டீ அவங்க குடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 0 கலோரிஸ் மட்டும்தான் அவங்க வந்து பாடியில் இருக்குமா, அந்த எந்த ஒரு கலோரிஸுமே அதை வந்து ஆட் பண்ணாது. அப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற அந்த டீ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 15 கலோரிஸ் கிட்டே இருக்கும். ஸோ வந்து அவங்க க்ரீன் டீ வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 1 hour போட்டு குடிச்சிருவாங்களாம். இப்போ நம்மளால் கடைக்கு போனோம் அப்படின்னா ஒரு டீ ஷாப் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா டீ வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி குடிக்கிறோம்ல, அது மாதிரி அவங்க க்ரீன் டீ வந்து கடையிலேயும் வாங்கி வந்து குடிப்பாங்களாம். அவங்க அவ்வளோ வந்து மோஸ்ட் அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3-4 கப் அளவுக்கு க்ரீன் டீ வந்து அவங்க ஒரு நாளைக்கு ப்ரிஃபர் பண்ணி குடிக்கிறாங்களாம். இது ரொம்பவே நல்லது, நம்மளும் ஃபாலோ பண்ணலாம். 8-1 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் எது குட் எது பேட் அப்படின்றதையும் எதில் என்னென்ன விட்டமின்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பாங்களாம். இது வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து கம்பல்சரி ஒரு தனி கிளாஸ் மாதிரி தான் நடக்குமா. நம்மளுக்கு எப்படி யோகா கிளாஸ், ஸ்கேட்டிங் கிளாஸ், அபாகஸ் கிளாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த குட் ஆர் பேட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு கிளாஸஸ் வந்து ரன் பண்ணுவாங்களாம். சப்போஸ் அவங்க அடல்ட் ஆகிட்டாங்க, அவங்க வந்து யங் ஏஜில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபுட்டை வந்து சாப்பிடுவாங்க. இதை வந்து நம்ம அவங்க வந்து படிச்சிருந்துருப்பாங்க, இது வந்து கெட்ட கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது ஒரு கில்ட்டினஸ் வரும் பார்த்தீங்களா, அதுக்காகவே அந்த கிளாஸஸில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலயமாவே அவங்க சின்ன வயசுலேயே எது குட் எது பேட் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதான் வந்து 8-1. 9-1 நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அதிகமாக உயிர் வாழ்கிற அந்த பீப்புள், ஏஜ்டு பீப்புள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து எங்கே இருக்காங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா ஒக்கினாவா அப்படின்ற ஒரு லேண்டில் வந்து இருக்காங்க. அந்த லேண்டை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஓல்டு பீப்புளெலாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஹாப்பியாகவும் லைஃப்பை வந்து ஒரு மோட்டிவாகவும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது எதனால பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு சூப்பரான ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்ம 10th பாயிண்டாக பார்க்கலாம். 10-1 ஒரு ஃபார்மில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன அப்படின்னா இக்கி காய். இக்கி மீன்ஸ் லைஃப், காய் மீன்ஸ் வேல்யூ. அவங்க லைஃபோட வேல்யூ தெரிஞ்சு அவங்க வாழ்கிறனால அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளாம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, நம்ம வந்து ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அந்த குழந்தைய வந்து நம்ம மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு பேபி பிறந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப் செட்டில்டு, ஓகே நம்ம வந்து வாழ்ந்துட்டோம், நீ வந்து நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு போயிடும். பட் அவங்க வந்து அந்த ஃபேமிலி வந்து ரொம்பவே அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறனால அந்த பேரன் பேத்தி நல்லா இருக்கணும், அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம வாழணும் அப்படின்லாம் யோசிப்பாங்களாம். அந்த லைஃபோட வேல்யூ நம்ம எதுக்காக இங்கே அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சவங்க இருக்கனால அந்த லைஃப்பை வந்து என்ஜாய்மெண்ட்டாக வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இக்கிகாய் ஃபார்முலாவில் வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குது, நான் சிம்பிளாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் டிஃபைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதை வந்து பண்ணணும் அப்படின்றாங்க, இதான் வந்து 1st ஸ்டெப். 2nd ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம், அது வந்து உலகத்துக்கே பிடிக்கணும், இந்த வேர்ல்டுக்கே வந்து பிடிக்கணும் அப்படின்றது வந்து 2nd ஸ்டெப். இப்போ எனக்கு வந்து ஸ்லீப் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த உலகத்துக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது, இது யாருக்குமே பிடிக்காது. ஸோ வந்து அதை வந்து இக்கிகாயாக மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. இப்போ எனக்கு சிங் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்றப்ப அது வந்து இக்கிகாயாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3rd ஸ்டெப் இதில் என்ன அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணும். இப்போ நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணுறோம், அது இந்த உலகத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது மூலயமா நம்மளுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு இக்கிகாய், அதாவது லைஃப் வேல்யூவாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. 4th ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா அந்த ஃபீல்டில் நான் வந்து சைன் ஆகணும், அதுதான் வந்து 4th ஸ்டெப். இந்த மாதிரி அவங்க லைஃபோட வேல்யூ தெரிஞ்சு வாழ்கிறனால தான் அவங்க வந்து லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.